வயசுங்கிறது வெறும் நம்பர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சிலரை பார்த்த உடனே நமக்கே ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ வயசா அப்படின்னு ஆச்சரியம் மேலும். அப்படி நமக்கு இந்த காலத்தில் ஒரு ஆச்சரியமாக திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நபர் இருக்கார்னா அது நடிகர் மம்முட்டி தாங்க. மம்முட்டிக்கு இப்போ 70 வயசு கடந்துருச்சு. அண்மையிலே அவரோட காலேஜில் சேர்ந்து படித்த நண்பர்கள் எல்லாம் எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய மகாராஜா கல்லூரி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரியில் சந்தித்தாங்க. மற்றவங்களை பார்க்கும்போதெல்லாம் தாத்தா வயசில் இருக்காங்க, மம்முட்டி மட்டும் அதில் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கார். சரி, மம்முட்டி எப்படி இந்த 70 வயசுலேயும் இவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கார்? வாங்க நம்ம மம்முட்டியோட ஆரோக்கியமான ஃபிட்னஸ் ரகசியத்தை இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மம்முட்டி வீட்டிலேயே ஒரு அருமையான ஒரு ஜிம் ஒன்று வச்சுருக்கிறாராம். அதில் தினசரி அவர் ஒர்க் அவுட் பண்ணுறதை வழக்கமாகவே வச்சுருக்காரு. பல பேருக்கு தெரியாத இன்னொரு ரகசியம் கூட இருக்குது. நம்ம மம்முட்டி அவர்கள் பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரிலேயும் படிக்கிறப்ப சிறந்த வாலிபால் பிளேயராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் மாதிரி அவர் டெய்லி ஒரே மாதிரியான உடற்பயிற்சிகளும் செய்ய மாட்டார். 3 நாட்களுக்கு வெயிட் லிஃப்டிங் மாதிரியான உடற்பயிற்சியும் அடுத்த 3 நாளுக்கு ஹார்டியா மாதிரியான ஒர்க் அவுட்டும் பண்ணுவாராம். சரி, எப்படியெல்லாம் இவரோட ஒர்க் அவுட் முறைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாகவே இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வாரத்துலேயும் திங்கக்கிழமைன்னு வந்துருந்துச்சுன்னா ரொம்ப குறிப்பாக தன்னுடைய மார்புக்கும் கைக்குமான உடற்பயிற்சிகளை செய்வாராம் மம்முட்டி. செவ்வாய்க்கிழமை வந்துருச்சுன்னா 30 நிமிடங்கள் ஹார்டியா உடற்பயிற்சியை செய்கிறத வழக்கமாகவே வச்சுருக்காராம். புதன்கிழமை ஆச்சுன்னா ட்ரெட்மில்னு சொல்லுவோம்ல, அந்த இதில் ஓடக்கூடிய பயிற்சிகளும் தசை பயிற்சிகள்லேயும் ஈடுபடுவாராம். வியாழக்கிழமை அப்படிங்கக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக கொஞ்சம் தூரம் ஓடுவாராம். வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா தோள்பட்டைக்கான உடற்பயிற்சிகளை மட்டும் செய்வாராம். சனிக்கிழமை ஹார்டியா உடற்பயிற்சிகளை செய்வாராம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த எக்ஸசைஸுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருவாராம் நடிகர் மம்முட்டி. அது மட்டும் இல்லை, என்ன தான் நம்ம உடற்பயிற்சிகளை கடுமையாக செஞ்சால் கூட உடலை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுல நம்ம சாப்பிட்ற உணவு முறைகளும் முக்கிய பங்கு வகிக்குது. அதுக்காகவே மம்முட்டிக்கிட்ட சில குறிப்பிட்ட வகையான உணவு கலாச்சாரம் இருக்கான். அது என்ன அப்படிங்கிறதையும் இதில் நம்ம பார்த்துக்கலாம். எண்ணெயில் பொறித்த ஐட்டங்கள், அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரியான உணவுகளை சாப்பிடவே மாட்டாராம். கார்போஹைட்ரேட், நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை அதுதான் கொடுக்குது. நம்ம சாப்பிட்ற அரிசியிலேருந்து எல்லாத்துலேயுமே கார்போஹைட்ரேட் இருக்குது. ஆனால் நடிகர் மம்முட்டி கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கிற உணவுகளை சுத்தமாக எடுத்துக்கவே மாட்டாராம், ரொம்பவே அவாய்ட் பண்ணிடுவாராம். அது மாதிரி பாக்கெட்டில் வரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் தவிர்த்துருவாராம். சரி, அப்போ என்ன தான் சாப்பிடுவார்னா, ரொம்ப விரும்பி அவர் சாப்பிட்ற உணவுப் பொருளில் முக்கியமான இடத்தை பிடிக்கிறது ஓட்ஸ். அதுக்கடுத்ததாக முட்டையோட வெள்ளைக்கருவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாராம். அது மட்டும் இல்லாமல் டெய்லியுமே வெஜிடபிள் சாலட் சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கான். இது மட்டும் இல்லாமல் சீனியே போடாமல், வெள்ளை சீனின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு ஆரோக்கிய கேடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால் நடிகர் மம்முட்டி வெள்ளை சீனியவே சேர்த்துக்க மாட்டாராம். வெறுமனே சீனி போடாத பிளாக் டீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேயிலையை ஒரு நாளில் 4-5 முறை குடிக்கிறதையும் வழக்கமாக வச்சுருக்கிறாராம் நடிகை மம்முட்டி. அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இன்னும் சில தனித்துவமான குணங்கள் இருக்குது. காலையில் ஆயிடுச்சுன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முட்டை, ஓட்ஸு, பப்பாளி இவ்வளோதான் சாப்பிடுவார். மத்தியானம் அவருடைய சாப்பாட்டோட உணவு முறையில் ஓட்ஸ் புட்டு தினசரி பட்டியலே கூட இடம் பிடிக்குதான். அரிசி உணவுக்கு மாற்றாக ஓட்ஸினால் செய்யப்பட்ட புட்டையும் சாப்பிட்டு கூடவே மீன், நல்ல ஆரோக்கியமான மீன் வகைகளை சாப்பிட்றாராம். மீனில் புரதச்சத்து அதிகம் இருக்குது. இதில் எந்த இடத்துலையுமே கொழுப்பு சேராதுங்கிறதுனால நடிகர் மம்முட்டியினுடைய உடல் எடையும் எப்பொழுதும் அதே மாதிரி ஃபிட்டாகவே மெயின்டைன் ஆகிட்டு வருதான். இரவு ராத்திரிக்கு தினசரி 2 தோசை மட்டும் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்கிறாரு. அதுவும் கூட அரிசி மாவு தோசை இல்லைங்க, சில நேரம் கோதுமை தோசையாகவும் சில நேரம் ஓட்ஸ் தோசையாகவும் இருக்குது. இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக தூய்மையான நாட்டுக்கோழியிலான உணவு முறையை எடுத்துக்கிற நாட்டுக்கோழி சிக்கன் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காரு. சரி, டயட்டே இல்லாத அந்த ஞாயிற்றுக்கிழமையை பற்றி நம்ம பார்த்தோம். அன்றைக்கி தான் அவர் ஒர்க் அவுட்டும் பண்ணாமல் இருக்கார். அது மாதிரியான ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளில் மட்டும்தான் நடிகர் மம்முட்டி மத்தியான வேளையில் மட்டன் பிரியாணி அல்லது சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாராம். மற்ற நேரங்களிலாம் நடிகர் மம்முட்டி இப்படியான ஒரு உணவு முறையை பின்பற்றுறாராம். இந்த உணவு முறையால் நடிகர் மம்முட்டி 70 வயசுலேயும் கூட ஒரு 30 வயது நபராக மாதிரி காட்சியளிக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் பையன் துல்கர் சல்மானோட நடந்து போனார்னா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியோ அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இருப்போம். அந்த அளவுக்கு நடிகர் மம்முட்டி இருக்கிறதுக்கான அவருடைய ஃபிட்னஸ் ரகசியமும் இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அவரோட உணவு முறையும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன, வாரத்தில் ஒரு நாள் அவர் ஃபிட்னஸ்க்கு ஓய்வு கொடுக்குறாரு, நம்ம வாரத்துக்கு ஒரு நாளாவது அந்த உணவு முறையை ஃபாலோ பண்ணி பார்ப்போமே. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.